السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم إنما بعثت ليتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழுக்குரிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக, ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அகிலத்தின் அருள் கொடை அண்ணல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபீஉல் அவ்வல் என்ற இந்த மாதம், சிறப்புக்குரிய இந்த மாதத்தினுடைய ஜும்மாவிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சமூகம், உலக மக்கள் எல்லாம் குஃபுர் என்ற இருளிலே மூழ்கி கிடந்தபோது, இஸ்லாம் என்ற ஒளி, இஸ்லாம் என்ற நூரை கொண்டு அகிலத்தின் அருள் கொடை அண்ணல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூக மக்களை பேர் ஒளியின்பால் இருளிலே சிக்கி தவித்த குஃப்ரிலே கடந்த மக்களை இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தின் ஒளியின்பால், பேர் ஒளியின்பால் அழைத்து வந்தார்கள். நபியவர்களுடைய வருகையை கொண்டுதான் இருளிலே மூழ்கி கிடந்த இந்த உலகம் இஸ்லாம் என்ற பேரொழியால் ஜொலிக்க ஆரம்பித்தது. இந்த மார்க்கம் வந்ததற்கு பின்னால்தான் விரோதிகளாக இருந்த மக்கள் ஒருவர் ஒருவருக்கு விட்டு கொடுக்காத தன்மைகள் இருந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய பொருளாதாரத்தை விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக, கடன் கொடுக்கல் வாங்கல்களிலே நளினமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரங்கள் செய்து கொள்ளக்கூடியவர்களாக, இப்படி பரோபகார தன்மைகள் எல்லாமே நபியவர்கள் மூலமாக இந்த சமுதாய மக்களுக்கு வழங்கப்பட்டது. கண்ணியத்துக்குள்ள சோதர்களே, அந்த அளவுக்கு மகத்தான நற்குணத்தை கொண்ட அகிலத்தின் தூதர் அண்ணல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக, அருளாக, அருள்கொடையாக அல்லாஹ் இந்த மக்களுக்கு இந்த நபியை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். நாம் பெற்ற பெரும் பாக்கியம் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமது நபியாக நாம் பெற்றிருக்கிறோமே, இது பெரிய அருள்கொடை சோதரர்களை கண்ணியத்துக் கூறியவர்களே. இந்த நபி அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து திருமறையிலே அல்லாஹ் பல இடங்களிலே இந்த சமூகத்தின் மீது நபி அவர்கள் கொண்டிருந்த ஈடுபாடு எப்படி இருந்தது, இந்த சமூகத்தின் மீது நபி அவர்கள் எந்த அளவு வாஞ்சையோடு நடந்து கொண்டார்கள், நபி அவர்கள் இந்த சமூகத்தின் மீது எவ்வளவு பேரன்பு கொண்டிருந்தார்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் திருமறையிலே சுட்டிக்காட்டுகின்றான். அந்த அளவுக்கு நபியுடைய குணம்,
மகத்தானதாக மிக உயர்ந்ததாக இருந்தது சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே. அப்படி இருந்திருக்கவில்லை என்றால் என்பதாக அல்லாஹ் சொல்றான். உங்களிலிருந்து மக்கள் எல்லாம் விரண்டு ஓடி இருப்பார்கள். நீங்கள் கடுகடுன்னு இருந்திருந்தால், நீங்கள் கோபப்படக்கூடியவர்களாக இருந்திருந்தால், உங்களை சுற்றி இருந்த சஹாபாக்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறைகளை சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, ஒருத்தருக்கு ஒரு நட்பு வட்டாரம் இருக்குது அப்படின்னா, ஒன்னு அவருடைய குணத்தின் காரணமாக இருக்கலாம், அல்லது அவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கின் காரணமாக இருக்கலாம். இதே ஒருத்தர் தீய நடத்தக்கூடியவராக இருக்கிறார், கடுகடுன்னு பேசுறார், எடுத்ததுக்கெல்லாம் சிறுமுஞ்சா இருக்கிறார், கோபப்படுறாருன்னு வைங்க, அவரை சுற்றி எவ்வளவு பேர் இருப்பாங்க? நட்பு வட்டாரங்கள் எந்த அளவு இருக்கும்? யாருமே கிட்ட அணுக மாட்டாங்க. அந்த வேணாம் விட்டு ஒதுங்க போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒதுங்குவோம். சகோதர கண்ணியத்துக்குரியவர்களே, இது உலக நடப்பு, உலகத்தில் நாம பார்க்கக்கூடிய நியதி. ஆனால் இதற்கெல்லாம் நேர் மாற்றம் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணாதிசயங்கள். நபி அவர்கள் இந்த சமூக மக்கள் படக்கூடிய அவதிகளை சிரமங்களை பார்த்து பொறுக்க முடியாமல் தங்களையே இழந்து விடுகின்ற அளவுக்கு ஆகி விடுவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபியே, உங்களுடைய உள்ளத்தை நீங்களே அழிச்சிக்கிங்க போட்டிருக்குதே அப்படின்னு அல்லாஹ் சொல்ற அளவுக்கு இந்த சமூகத்தின் மீது சல்லல்லாஹுவுடைய ஈடுபாடு இருந்தது. சகோதரர்களே, அல்லாஹ்வே சொல்றான், அவங்க ஈமான் கொள்ள என்பதற்காக வேண்டி உங்களை நீங்களே அழிவின்பால் போட்டு விடுவீங்களோ, உங்களை நீங்களே அழித்து கொள்வீர்களோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சுங்கிற மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்கலாம். சகோதரர்களே, அப்ப அந்த அளவுக்கு இந்த சமூகத்தினுடைய நலனின் மீது, இந்த சமூக மக்களுடைய வாழ்க்கையின் மீது, இந்த சமூக மக்களை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில நபிகளுடைய உள்ளம் எப்போதும் இந்த சமூக சிந்தனையோடு இருந்திருக்கிறது என்பதை திருமலை நமக்கு சொல்லிக் காட்டுகிறது. கணித்துக் கொள்ள சொல்வர்களே, அதற்கு ஒருவாரெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. நான் ஹிஜ்ரி 7 தான் பதவி மக்கா உடைய சமீபத்தில் தான் இஸ்லாத்துக்கு வந்தேன். எனக்கு போதுமான உணவோ உடையோ எதுவுமே இல்லை. அசஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள்ல நானும் ஒருவனாக இருந்து நபியுடைய தர்பாரிலே, நபியுடைய சமூகத்திலே குர்ஆனை ஹதீஸை நான் படித்துக் கொண்டேன். நானும் மற்ற சஹாபாக்களை போல அந்த திண்ணையிலே உட்கார்ந்து பாடம் படித்தேன். நபி அவர்களிடத்திலே அந்த மஸ்ஜித் நபியிலே தான் உண்டு உறங்கி எங்களுடைய காலங்களை கழித்து இருக்கிறோம் என்பதாக அதற்கு உருவாகலான் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஒரு நேரம் உணவு கிடைக்கும், ஒரு நேரம் உணவு இருக்காது. இந்த நிலையில தான் ஒரு 4 காலம் நபியுடைய சுகபத்திலே நான் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. நபி அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைச்சிச்சு. இந்த நிலையில ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்து, உருவா சந்தைக்கு போய் ஒரு ஆடு வாங்கிட்டு வந்து ஒரு திரகம் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எப்படிங்க முடியும் கேட்டாருங்க. இன்றைக்கு உள்ள விலைவாசி இல்லை, அது அந்த திரகத்தினுடைய மதிப்பு என்னங்க நமக்கு தெரியாது. 1 ரூபாய்க்கு வாங்க முடியுமான்னு நம்ம கேட்கக்கூடாது. அப்ப உருவாரில்லான்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திரகம் கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. நான் சந்தைக்கு போனேன், 2 ஆட்டை வாங்கின ஒரு திரகத்துக்கு, வரக்கூடிய வழியில ஒருத்தர் ஆடு கிடைக்குமான்னு கேட்டாரு. ஒரு திரகத்துக்கு ஒரு ஆட்டை வித்துட்டேன். ஒரு திரகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஆட்டோடு நபி அவர்களுடைய தர்பாருக்கு வந்தேன். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி அவங்கள்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய ரசூலே, இதோ தாங்கள் கொடுத்து ஒரு திரகம். நான் நடந்த நிகழ்வு சொல்லி காட்டுறாங்க. சந்தைக்கு போனேன், 2 ஆடு கிடைச்சிச்சு ஒரு திரகத்துக்கு. வரக்கூடிய வழியில ஒரு சகோதரர் கேட்டார் விலைக்கு, ஒரு திரகத்துக்கு ஒரு ஆட்டை வித்துட்டேன். அந்த ஒரு திரகமும் இருக்கு, ஒரு ஆடும் இருக்குது. இதே எனக்கு எனக்கு கூலியா கொடுத்துருங்க, நான் இந்த திரகத்தை நான் எடுத்துக்கிறேன், எனக்காக நீங்க துவா செய்யுங்க பரக்கத்துக்கு. அந்த சஹாபி நபி அவர்களிடத்துல அந்த ஆட்டை ஒப்படைச்சிட்டு நபி அவர்களிடத்துல அந்த ஒரு திரகத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்திற்காக வேண்டி அந்த சஹாபிக்கு துவா செய்தார்கள்.
உன்னுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும், அல்லாஹ் உனக்கு அபிவிருத்தியை கொடுக்கட்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து அனுப்பினார்கள். அன்றிலிருந்து அந்த உருவா சஹாபி சொல்றாங்க, நான் மண்ணை தொட்டாலும் எனக்கு பொண்ணாக்கப்படும், அந்த அளவுக்கு நான் எந்த ஒரு பொருளா இருந்தாலும் லாபம் இல்லாமல் விற்பனை செய்வதில்லை, அதிகமான லாபத்தை அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை செஞ்சான். காரணம் நபியுடைய துஆ. இந்த துஆவை கொண்டு பிற்காலத்திலே சொல்றாங்க, நான் கூஃபாவில் வாழ்ந்தேன், சல்லல்லாஹு வஃபாத்துக்கு பின்னால அங்கே நான் பெரிய வணிகத்தில் ஈடுபட்டு நிறைய லாபம் ஈட்டினேன். எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு நாளுடைய லாபம் எனக்கு 40,000 திருகம் லாபம் பெறுவேன் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை அல்லாஹ் கொடுத்தான். காரணம் நபியுடைய துஆ. நபி தனக்குன்னு எதுவுமே வாங்கிக்கல, தான் ஏழ்மையாக தான் இருந்தாங்க, தான் குடிசை வீட்டில் தான் இருந்தாங்க, ஆனாலும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய சகாபாக்கள், தன்னை சார்ந்து இருந்திருக்கக்கூடிய தோழர்கள் சிரமப்படுகிறார்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் நீக்கணும், அவங்க நல்ல நிலையில வாழணும் என்பதை உணர்ந்த அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு தோழருக்கும் தனிப்பட்ட முறையில் பிரத்யோகமாக பல நேரங்களில் துவா செய்திருக்கிறார்கள் என்பதை புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ்கள் நிறைய நமக்கு சொல்லி காட்டுது. சகோதரர்களுக்கு நினைத்துக் கூறியவர்களே, நாம இருந்தா நம்ம லாபத்தை பார்த்துட்டு அதோடு முடிச்சிருவோம், சுற்றி இருக்கக்கூடியவர்களை நம்ம பொருட்படுத்த போறதில்லை. ஆனா அண்ணன பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சார்ந்திருந்த சஹாபாக்களுக்கு தோழர்களுக்கு அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து வியந்து அவர்களுடைய வியாபாரத்திலே அவருடைய தொழில் துறைகளிலே பரக்கத்திற்காக வேண்டி துவா செய்தார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா கூஃபாவுடைய நகரத்திலே பெரிய வணிகராக நான் திகழ்ந்தேன் நபியுடைய துவாவை கொண்டு. பிற்காலத்திலே உமர் அல்லாஹ் அவர்கள் கூஃபாவுடைய ஒரு பகுதிக்கு என்னை கவர்னராக கூட நியமித்தார்கள். அந்த அளவுக்கு அறிவாற்றலையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்பதாக உருவார் அல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சகோதரர்களை கண்டித்துக் கூறியவர்களே, மக்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளவு பெரிய வளர்ச்சி என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டுச்சு. காரணம் நபியுடைய துஆ. இப்ப நபியுடைய துஆ இருக்குது சகோதரர்களே, எல்லா சஹாபாக்களுக்கும் உண்டு, இஸ்லாமிய எல்லா சமூகத்தும் சல்லாசலம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அந்த துஆவை விட்டு நாம் அப்பாற்பட்டு போய் இருக்கிறோம், நாம் அந்த துஆக்களை புறந்தள்ளுகின்றோம். ஒவ்வொரு விஷயத்திலும் நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். ஒரு திருமண நிகழ்வு, பாரக்கல்லாஹு லகும் பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்பதாக அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன துஆ, அவர்கள் செய்த அதே துஆ தான் இன்று வரைக்கும் நாமும் நம்முடைய மனமக்களுக்கு துஆ செய்கிறோம். ஆனா அந்த துவாவுக்கு தகுதி உடையதாக நம்முடைய திருமண நிகழ்வுகள், நம்முடைய புதிய இல்லங்கள், நம்முடைய புதிய வாகனங்கள் எல்லாமே எடுத்துங்க, வியாபாரங்கள் எல்லாமே எடுத்துங்க, அதில் முழுமையாக ஹலாலான பொருளாதாரத்தை கொண்டு நம்முடைய நிக்காகுகள் திருமணங்கள் சடங்குகள் நடக்குதா, நம்முடைய வீடுகள் முழுமையாக நம்முடைய உழைப்பை கொண்டு நாம் உயர்வு செஞ்சு சம்பாதிச்ச ஹலாலான பொருளை கொண்டு நம்முடைய வீடுகள் உயர்கிறதா, இல்லை நாங்கள் நாம் வாங்கக்கூடிய வாகனங்கள் அது காராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எந்த வாகனமும் எடுத்துக்கோங்க, வட்டி இல்லாமல் எந்த நிகழ்வுமே இல்லை. இமாம்களை கொண்டு துவா செய்கிறோம், நாமளும் குரான் ஓதுறோம், நாமும் அந்த வீட்டில் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாமே செய்கிறோம், யாரும் சும்மா இருக்கல, எல்லாருமே சம்பாதிக்கிறோம், ஆனாலும் வறுமை வாட்டுது. அப்ப நபியுடைய துவாவுக்கு தகுதி உடையதாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆக்கி இருக்கிறோம். சொல்றது சிந்திச்சு பாருங்க, எதில் எடுத்தாலும் வட்டி, எதில் எடுத்தாலும் அல்லாஹ் ரசூல் விரும்பாத நிகழ்வுகள். இப்படி வாழ்க்கை தரத்தில் நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் என் கையில பரக்கத்தை இல்லை, அந்த பொருளாதாரத்தை கொண்டு நான் முன்னுக்கு வர முடியல, ஏறுவது ஒரு படி என்றால் சறுக்குவது பல படியா இருக்குது, நான் வாழ்க்கையில முன்னேற்றம் காணணும்னு பாக்குறேன் ஆனா வாழ்க்கையில முன்னேறவே முடியலன்னு இன்னைக்கு நம்ம புலம்புறோம். காரணம் என்ன, அடிப்படை என்ன என்பது சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்களே. இப்ப அந்த தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில இரண்டரை கலந்து போச்சு, இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம வாழ முடியுமா? லோன் போடாம
வட்டிக்கு வாங்காம இன்னைக்கு எதையாவது எந்த தொழிலாவது செய்ய முடியுமா, இவங்க என்ன ஆலோசனை எதையாச்சும் பேசணுங்கிறதுக்காக பேசுறாங்க அப்படின்னு நம்முடைய மனசு பேசுது. சகோதரர்களே, சகாபாக்கள் எந்த பொருளாதாரமும் இல்லாமல் மக்காவிலிருந்து மதினாக்கு வந்தவங்க தான். அதுல குறிப்பிடத்தக்கவங்க அப்துல் ரஹ்மான் அவுஃபுல்லாஹு. நீங்க மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது வீடு காடெல்லாம் விற்று இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எல்லாம் தலையில சுமந்து விட்டா போனாங்க ஹிஜ்ரத் போனவங்க. வெறும் நிராயுத பாணிகளாக ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் இழந்து விட்டு அல்லாஹுடைய அருள் மட்டும்தான் அவங்களோட இருந்துச்சு, வேற எந்த பொருளாதாரமும் இல்லை. அப்படிப்பட்ட சஹாபாக்களை மதீனத் அன்சாரிகள் அரவணைத்தார்கள், தங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை பொருளாதாரத்தில் உயர்த்தினான். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரல்லான்கள் ரபியா ரல்லான்களோட சகோதரத்துவத்தை அல்லாஹுடைய ரசூல் சல்லா சொல்லும். மக்காவாசி ஒரு மதீனாவாசி முஹாஜிர் அன்சாரி ரெண்டு பேரையும் நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தரோட இணைச்சு விட்டாங்க. அந்த ரபியா அல்லான் கேட்கிறாங்க அப்துல் ரஹ்மான் அவுஃப் அல்லான்கிட்ட, அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவர்களே எனக்கு சில தோட்டம் தொடர்புகள் இருக்குது, வந்து என்னோட பாடுபடுங்கள், அதனுடைய லாபத்தை நீங்க அனுபவிச்சுக்க, உங்களுக்கு பொருளாதாரத்தில் வேற என்ன உதவிகள் வேணும், உங்களுக்கு மனைவி மக்கள் என்ன தேவை இருக்குது, நான் செஞ்சு கொடுக்கிறேன்னு கேட்டாங்க. அப்ப அப்துல் ரஹ்மான் அவுஃப் அல்லான்னு சொன்னாங்க, வேணாம் தோழர், இங்க மதீனாவில் பிரபலமான கடைவீதி என்ன இருக்குது, இந்த சந்தை இருக்கும், அப்படியா எப்ப கூடும், இந்த நேரங்களில் கூடும். அப்ப அப்துல் ரஹ்மான் அவுஃப் அல்லான்வங்க கொஞ்சம் பொருளாதாரத்தை கையில வச்சிருந்து அதை கொண்டு என்ன செஞ்சாங்க, பாலாடை கட்டிகள் நெய் வெண்ணெய் இந்த மாதிரி சில உணவு பொருட்களை கொண்டு போய் வியாபாரம் செஞ்சாங்க. அதுல அல்லாஹு தாலா அதிகமான வரக்கதைகளை கொடுத்தாங்க. என்ன மூல மூல மூலதனம் அல்லாஹும் ரசூலும். அவங்க பிறகிட்ட போய் யாசகம் கேட்கல, யாரிடமிருந்தும் வட்டிக்கு வாங்கல, ஒரு சகோதரன் கொடுக்கிறேன்னு சொன்னப்ப கூட எனக்கு வேண்டாம், வியாபாரம் செய்வதற்கு உண்டான உத்தி என்கிட்ட இருக்குது, அல்லாஹ் இன்ஷால்லாஹ் எனக்கு அதை அபிவிருத்தி கொடுப்பான் என்ற நம்பிக்கை சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய அம்பானி குருப்பை விட சிறந்த வியாபாரத்தில் உயர்ந்து விளங்கினார்கள், அதிகமான லாபங்களை ஈட்டினார்கள் அப்துல் ரஹ்மான் அவுஃப் அல்லான்கள். பெரிய வணிகராக திகழ்ந்தார்கள் அன்றைய காலத்திலேயே. இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களுடைய முழு பொருளாதாரத்தையும் செலவழித்தார்கள். அல்லாஹ் தஆலா பெரிய அபிவிருத்தியை கொடுத்தா, அவங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை கொடுத்தான் சகோதரர்களே. இன்னைக்கு நாமும் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், மகன் ஒரு பக்கம் சம்பாதிக்கிறார், புல்ல ஒரு பக்கம் சம்பாதிக்குது, மகன் ஒரு பக்கம் சம்பாதிக்குது, அத்தா ஒரு பக்கம் சம்பாதிக்கிறாரு, ஆனாலும் கடனிலிருந்து இன்னமும் மீண்டு வர முடியல. இன்னமோ கடன் எனக்கு முன்னாடி கண்ணில் நிற்கிறதுன்னு சொல்லக்கூடிய நம்ம எத்தனை பேர் இருக்கணும் சோதரில் சிந்திச்சு பாருங்க. இப்ப ஏன் அந்த பொருளாதாரத்தில் எல்லாம் பறக்கத்து செய்யலை, எதனால அந்த பறக்கத்துகள் எழுபட்டுச்சு? இப்ப பறக்கத்துகள் இல்லாமல் போவதற்கு காரணம் நம்முடைய எண்ணங்கள் தான், நம்முடைய நியத்துகள் தான். குறைந்த முதலீட்டை கொண்டு நிறைந்த லாபங்களை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில கண்டார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம பெரிய மிகப்பெரிய அளவுல வியாபார தலங்களை உருவாக்குகின்றோம், ஆனா அதுல லாபங்கள் எதுவுமே ஈட்ட முடியல, போட்ட முதலீடு எடுக்க முடியறது இல்லை. சில நேரங்கள்ல இழுத்து போட்டுட்டு வேற எதையாவது ஒரு சின்னதா ஒரு குடிசையை பார்த்து ஒரு சின்னதா ஒரு பெட்டியை கடை திறக்கிற நிலைக்கு வந்துடுறோம். காரணம் என்ன, அல்லாஹும் ரசூலும் சொன்ன அந்த வழிமுறையை பின்பற்றாம அவர்கள் விரும்பாத நிலையை, அவர்கள் விரும்பாத கோபத்துக்கு உண்டான நிலையை நம்முடைய கையில எடுத்துக்கிட்டோம், வட்டியை எடுத்துட்டோம். அதனால நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பொருளாதாரத்தில எந்த நிலையிலையும் அல்லாஹால பரக்கத்து இல்லாமல் ஆக்கிட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் கணத்து உங்கள் சோதர்களே. அப்ப சஹாபாக்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தை கொண்டு நிறைந்த லாபங்களை இந்த உலகத்தில் கண்டார்கள். காரணம், முழுக்க முழுக்க ஹலாலான வருவாயை கொண்டு, முழுக்க முழுக்க அல்லாஹ் ரசூல் சொல்லிய வழியை கொண்டு அவர்கள் நிறைந்த லாபங்களை இந்த உலகத்தில் அடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல சஹாபாக்கள் யாராக ஒரு துன்பத்தில் அகப்பட்டுக் கொண்டால் உடனே சல்லாசன் அவங்களுக்கு துவா செஞ்சு அந்த துன்பத்தை நீக்குவாங்க. அதனால அபு ஹுரைரா அல்லாஹும் நமக்கு தெரிந்த நிறைய ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி, ஒரு நாள் நபியுடைய தர்பாருக்கு அழுது கொண்டே வருகிறார்கள். சல்லாசலம் கேட்கிறாங்க, அபா ஹுரைரா என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் அழுதுகிட்டே வரீங்க அப்படின்னு கேட்டப்ப
அபூஹுரைரான்னு சொல்லாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை கொடுத்துட்டான், நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், என்னுடைய தாய் இன்னும் இஸ்லாத்துக்கு வரல, அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்றேன், மார்க்கத்துடைய மகத்துவத்தை பற்றி நான் சொன்னேன், அவங்க இஸ்லாத்தை ஏற்கல, உங்களுடைய மகத்துவத்தை பத்தியும் சொன்னேன், அவங்க கடுமையா என்னை ஏசி பேசுறாங்க, உங்களையும் சேர்த்து வசைப்பாடுறாங்க, யார் சொல்லலாம், எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது, என்னை அடிச்சு திட்டி வெளியில அனுப்பிட்டாங்க அப்படின்னு சல்லா சலத்துல வந்து அந்த சஹாபி முறையிட்டாங்க. சொன்னாங்க அபூஹுரைரா, அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, என்னுடைய தாய்க்கா வேண்டி ஹிதாயத்துக்கு நீங்க துவா செய்யுங்க, என்னுடைய தாயுடைய உள்ளத்தை எல்லாம் மாற்றணும், இஸ்லாத்தின் பால் அவர்களுக்கு ஈடுபாடு வரணும், அவங்க இஸ்லாத்து முழுமையா கடைபிடிக்கணும், தன்னுடைய வாழ்க்கை நிறையா இஸ்லாத்தை ஆக்கிக் கொள்ளணும், என்னுடைய விருப்பமா இருக்கு, எனக்காக துவா செய்யுங்கன்னு கேட்டாங்க அபூஹுரைரா. சொல்ல சொல்லம் கேட்டாங்க அபூஹுரைரா, தாயின் மீது உனக்கு அவ்வளவு பாசமா, தாய் பாசம் உனக்கு அதிகமா, ஏன் மேல பாசம் இருக்கான்னு கேட்கும்போது சொன்னாங்க அபூஹுரைரா, யார சொல்லலாம், தங்கள் மீது தான் எனக்கு முழுமையா பாசம் இருக்குது, அதுல மாற்று கருத்து இல்லை, என்றாலும் என்னை ஈன்றெடுத்த தாய், என் கண் முன்னாடி அவங்க நசம் போறத நான் விரும்பல, அவங்க அதாவது படுறத நான் விரும்பல, அதனால தாய் பாசமும் எனக்கு இருக்குது, ஆனா முன்னுரிமை உங்களுக்கு தான், நபியுடைய பாசம் தான் எனக்கு அதிகம், ஆனாலும் என்னை ஈன்றெடுத்து இந்த உலகத்துக்கு வழங்கியவர்கள், இத்தனாயிரம் ஹதீஸ்களை பாடம் செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்தவர்கள் என்னுடைய தாய், அதனால அந்த தாய்க்கு முன்னுரிமை கொடுக்கிறேன், அவங்களுக்கும் ஹிதாயத்து கிடைச்சா நல்லா இருக்குமே என்ற ஒரு ஆதங்கத்துல தான் அல்லாஹ்வுடைய ரசூல் நான் கேட்கிறேன்னு கேட்டப்ப சல்லா துவா செஞ்சாங்க. அபூஹுரைரா இப்ப வீட்டுக்கு போனாங்க, சல்லா சொல்லம் அபூஹுரைரா வீட்டுக்கு போறாங்க, தாய் குளித்து முடிச்சு புத்தாடை அணிந்து மகனுடைய வருகைக்காக எதிர்பார்த்து இருக்கிறாங்க, மகனுக்கு சலாம் சொல்லி மகனை வானு வரவேற்று அஷதன் லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவா மகனுக்கு முன்னால் மொழிந்து, நான் என்னை மனப்பூர்வமா இஸ்லாத்தை இணைத்துக் கொண்டேன், மன திருப்தியா, நீ பொருந்து கொண்டாயான்னு கேட்டாங்க. உடனே அந்த நிலையில அப்படியே தாய் அழைச்சிட்டு நபி கிட்ட கொண்டு வந்தாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுடைய துவா கபூல் ஆயிடுச்சு, என்னுடைய தாய் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுட்டாங்க, அவங்க அவங்களுக்கு அல்லாஹ் உடனே ஹிதாயத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சந்தோஷமான நிலையில அபூஹுரைரா அல்லாஹ் அவங்க வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லும் போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை போர்த்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு துவா செஞ்சு வாழ்த்து சொல்லி அவங்களை அனுப்பி வச்சாங்க என்ற நிகழ்வை நம்ம பார்க்கிறோம் சோதர்களே. சஹாபாக்கள் தனக்கு மட்டும் அந்த ஹிதாயத்து போதும் அப்படின்னு இருக்கல, தன்னுடைய பெற்றோர்கள் இஸ்லாத்துக்கு வரணும், தன்னுடைய பெற்றோர்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும் என்று விரும்பினார்கள். சல்லா சலம் சஹாபாக்களுடைய அந்த நிலையை பார்த்து உடனே துவா செய்தார்கள், அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சிச்சு. கணியத்துக்குரிய சகோதரர்கள், இப்படி சஹாபாக்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அதை கொண்டு உலகத்துடைய பலனையும் தேடிக்கொண்டாங்க, மறுமையுடைய பலன்களையும் தேடிக்கொண்டார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே. அதுல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு சலீம் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்களுடைய நிகழ்வு பத்தி ஹதீஸ்கள்ல நிறைய சொல்லப்பட்டு இருக்கு, பிரபலமான நிகழ்வுகள், பிரபலமான சஹாபியும் கூட அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு பாருங்க. ஒரு வியாபாரத்திற்காக வேண்டி வெளியூர் போயிருக்கிறாங்க, இந்த நிலையில தங்களுடைய குழந்தை உமைர் ரலியல்லாஹு அவங்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு இறந்துட்டானா, இன்னைக்கு மாதிரி காலையில போட்டு மாலையில வர ஃபிளைட்ல போறது இல்லைங்கல்ல, மாத கணக்கில் பிரயாணம் செய்யணும் வியாபாரத்துக்காக வேண்டி. அப்ப வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்தாங்க, இரவு நேரத்தில் வீட்டுக்கு வராங்க, குழந்தை விளையாடல, வெளியில வரல, குழந்தை தூங்குறான்ட்டாங்க தாய், விட்டுட்டாங்க. காலையில குழந்தை வெளியில வரல, அப்ப கேக்குறாங்க, உம்மு சலீம் சொன்னாங்க அழகா கணவர்கிட்ட எடுத்து சொல்றாங்க, கணவர் அவர்களே, ஒருத்தர் உங்கள்ட்ட ஒரு பொருளை அமானியமா கொடுத்தார், திரும்ப கேட்டா கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா, இல்ல அமானிதம் அதை நிறைவேற்றணும், கேட்டா கொடுத்து வச்ச பொருளை கொடுத்துடணும். அதே போல உங்களுடைய குழந்தை உமைர் அல்லாஹ் கொடுத்த அருக்கொடை, அல்லாஹ் திரும்ப அழைத்து கொண்டான், எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. வந்த உடனே சொல்லியிருந்தா அந்த மனிதனுடைய நிலை என்னவா இருக்கும், வெளியில வியாபாரத்துக்காக பல மைல் தூரம் கலந்து வரக்கூடிய அந்த சஹாபியுடைய நிலையை பார்த்து மனைவி ரொம்ப அருமையான நிலையை கையாள்றாங்க, அவங்களுக்கு தேவையான உணவு பரிமாறுறாங்க, இரவு அவர்கள் இன்புற்று இருக்கிறாங்க, மறுநாள் காலையில இந்த நிகழ்வு சொல்றாங்க,
உடனே அந்த சஹாபி சல்லாசலத்துல போறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை ஒரு நிகழ்வு சோகம் ஏற்பட்டு போச்சு, என்னுடைய மனைவி எனக்கு உடனே சொல்லல, இந்த நிலையில நான் என் மனைவியோட இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இரவை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யணும்னு சல்லாசலம் துவா செஞ்சாங்க. அவங்களுடைய பரக்கத்து நிலையத்துக்குள்ள கண் கூடாக அந்த சஹாபி அபு தல்ஹா ரலான்ஹா அவங்களும் உம்மு சலீம் ரலான்ஹா அவங்களும் கண்ட நிகழ்வு தான் அனுசல்லான்ஹா அவங்க சிறந்த குழந்தை அல்லாஹ் கொடுத்தான் இந்த உலகத்துல. இப்படி சஹாபாக்கள் எந்த ஒரு இடர்பாடா இருந்தாலும் அதிலே அந்த இடர்பாட்டை கூட தனக்கு சாதகமான நிலையை மாற்றி கொடுக்கும்படி நபிகிட்ட போய் முறையிடுவாங்க, அல்லாஹிட்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுவாங்க, அல்லாஹ் அதை மாற்றி கொடுப்பான் சஹாபாக்களுக்கு. இப்படி கேட்டு பெற்றவர்கள் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே. ஆனா இன்னைக்கு நாம எங்க போறோம்? ஏதாவது சிரமம் ஆயிடுச்சு, உடனே பணம் யார் கொடுப்பா? அது எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு என்ன கொடுக்கணுமோ நான் அதை ரெட்டிப்பா கொடுக்கறேன் அப்படின்னு ஒரு சிரமம் ஏற்பட்டா அங்கதான் தேடி போகிறோம். இறை இல்லத்தை தேடி வந்து ஒழுங்கு செஞ்சு அல்லாவுக்கு முன்னாடி ரெண்டு ரக்காத் தொழுது, யாரெல்லாம் இப்படி முசிபத்தை ஏற்பட்டு போச்சு, எங்களுடைய வாழ்க்கையில இப்படி சோதனைகள் வந்துடுச்சு, இதுல இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு, இதுல இருந்து என்னை ஈடேற்றம் பெற செய்யு கேட்கக்கூடிய துவாக்கள், கேட்கக்கூடிய தன்மைகள் நம்மள எத்தனை பேருக்கு சொல்றது, எத்தனை நபருக்கு இருக்குது? கண்ணியத்துக்குள்ள அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹும் ரசூலும் சிறந்த வழிமுறைகளை நமக்கு காண்பித்து தந்திருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை பெறுவதற்கு உண்டான வழிமுறைகளை கற்று தந்திருக்கிறார்கள். அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றுவோம். இதை விட்டுட்டு மாற்று வழிகளை நாம் தேடுகின்ற போது, அல்லாஹ் ரசூல் சொல்லாத வழிகளை நாம் தேடுகின்ற போது, அவைகள் எத்தனை கோடிகளாக இருந்தாலும் அவைகள் பரக்கத்து என்பதை இல்லாமல் ஆக்கிவிடுகிறான் அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹும் நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நெறிமுறைகள், ஏதோ ஒரு சில ஆண்டு காலம் வாழப்போகிறோம், நிறைந்த ஈமானை பெற்று சலாமத்தான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹும் ரசூலும் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி அல்லாஹ் ரசூல் தடுக்கக்கூடியவர்களை விட்டும் விலகி இருந்து அல்லாஹுடைய அருளை பெறக்கூடிய நன்மக்களுடைய கொண்டதில் அல்லாஹ் நம் அனைவர்களும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். வா ஆகிரு தவானா அலில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. சுன்னத்துல் வஹ்தத்துல் அல்லாஹ் நம்ம செய்யலாம்.